தக்காளி விலை சமீப காலமாக என் ஒரு மாத காலமாக உயர்ந்து கொண்டே இருப்பது நாம் எல்லாம் அறிந்த ஒன்றுதான். ஆனால் அந்த விலையை கட்டுப்படுத்திட வேண்டும். அதனால் அதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து சில வழிகாட்டு நெறிமுறைகளையும் எங்களுக்கு தந்து அந்த அடிப்படையிலே தான் பிற மாநிலங்களில் அது கட்டுப்படுத்த முடியாத நிலையில் அது இருக்கிறது. அதே நேரத்தில் பிற மாநில அரசுகள் எடுக்காத பல முயற்சிகளை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலான அரசு எடுத்திருக்கிறது என்பதையும் ஏதோ துறையின் செயலர் அதை போல பதிவாளர் அமைச்சர் என்ற முறையில் எங்களையும் கடந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டத்தையும் கூட்டி எங்களுக்கு அறிவுரைகளை வழங்கியிருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். முதல் கட்டமாக விலையேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் உள்ள 67 பண்ணை பசுமை கடைகளில் தக்காளி விலை ₹60 விற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஒரு வார காலம் அது நடைமுறையிலே இருந்தது. பிறகு அதை விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்களிடத்திலே வந்தது. பிறகு நியாய விலை கடைகளில் அதை விற்பனை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு 111 கடைகளில் நியாய விலை கடைகளில் சென்னையிலும் அதே போல் பெருநகரங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டு ஓரளவு உற்பத்தி குறைவான காரணத்தால் இந்த விலையேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதும் இதனால் பதுக்கல்களோ மற்றவைகள் தவறான வழிகள் எதுவும் நடைபெறவில்லை என்பதை நாம் உணர முடிகிறது. ஆகவே உற்பத்தி குறைந்திருக்கின்ற இந்த நிலையில் கூடுதலான விலைக்கு கொடுத்து வாங்கி அதை கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக நியாய விலை கடைகளின் மூலமாக அதை நாம் விநியோகம் செய்திருக்கிறோம். பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். அடிப்படையில் மூன்றாம் கட்டமாக ஒரு 300 கடைகளுக்கு அதை நியாய விலை கடைகளில் விற்பதற்கு விரிவாக்கம் செய்தோம். தொடர்ந்து பல மாநிலங்களிலும் இதே பிரச்சனை இருக்கிறது. ஆகவே இந்த 300 கடைகளுடைய எண்ணிக்கை போதாது, இன்னும் பரவலாக இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியோடு நாளை முதல் தமிழகத்தில் குறைந்தது ஒரு 500 நியாய விலை கடைகளில் இந்த தக்காளி விற்பனை செய்வதற்காக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தக்காளி உற்பத்தி என்பது இன்னும் அது விளைச்சல் இருக்கக்கூடிய பகுதிகளில் போதுமானதாக வரவில்லை என்பதுதான் நாட்டின் பல மாநிலங்களிலிருந்து வருகின்ற செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது. ஏற்கனவே ஓரிரு வாரங்களில் இது சரியாகிவிடும் என்று நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு மாதங்களை கடந்திருக்கின்ற இந்த நிலையிலும் இன்னும் இந்த உற்பத்தி அதிகரிக்கவில்லை என்பது நமக்கு கவலையை அளிக்கிறது. ஆனாலும் கூட எந்த அரசும் எந்த முதலமைச்சரும் எடுத்திராத நடவடிக்கைகளை மக்களின் மீது இந்த சுமை சென்றுவிடக்கூடாது என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாகவும் அதை போல எங்களை போன்றும் பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். ஆக முதலமைச்சருடைய இந்த நடவடிக்கைகளை நாங்களும் பொதுமக்களை சந்திக்கின்ற நேரங்களில் வெகுவாக பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கையும் இதுதான், இன்னும் கூடுதலான பல கடைகளில் கிடைப்பதற்கு நீங்கள் வழிவகை செய்தீர்களே ஆனால் பயனுள்ளதாக இருக்கும் என்ற அந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று நாளை முதல் 500 கடைகளில் இது விற்பனை செய்யும்.